காமத்துப்பால்னு சொல்லிட்டு செக்ஸை விட சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா சொல்கிறேன். திருக்குறளில் நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுக்காத அந்த ஒரு பால், இன்பத்து பாலை எடுத்து அவங்க சொல்கிறாங்க. ஒரு பெண் இதை டிரான்ஸ்லேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எஃபர்ட்டு தான் வந்து மூணாவது பக்கம் ஹவு டு லவ் இல்லை, ஹவு டு ஹாவ் செக்ஸ் இல்லை. காமங்கிற வேர்டே வந்து நமக்கு வேறு ரொம்ப அசிங்கமாக அச்சிச்சிருக்காங்களா, அதை மாற்றணுங்கிறதுக்காக தாங்க காமசூத்திர புக்கு எடுத்தேன். ஆனால் அது நல்லா இல்லைங்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் அதுக்கப்புறம் வரல டவுனாக இருந்தேன். நம்ம காமசூத்திரில் பார்த்த ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இட்டு விட்டு வெளில பார்த்தா அந்த பொண்ணு உஷார் பண்ணக்கூடிய பொண்ணு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு. பட் இங்கே திருக்குறளில் காமத்துப்பாலில் அவங்க எழுதியிருக்க அந்த டிரான்ஸ்லேஷனில் ஏக்கங்கள் பற்றி இருக்குது, சண்டை போடுறது பற்றி இருக்குது, எதெல்லாம் பிராமின்ஸால் டெஸ்ட்ராய் பண்ண முடியலையோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து கலப்படம் பண்ணிட்டாங்க. திருக்குறளை செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் ஆப்வியஸ்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புளையோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜனையோ இல்லை ஒரு காஸ்டையோ புட் டவுன் பண்ணுங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. நானும் ஹிந்தி கற்றுக்கிட்டேன், ஹிந்தி தெரியாது போடா கிடையாது என்னோடய ஐடியாலஜி, பிரியங்கா வந்து சொல்லிப்பார் அப்படி சொல்லாதீங்க அப்படின்றப்பா பிரியங்கா வந்து அந்த பொண்ணோட அழகு அது வந்து வர்ணிச்சு. இப்போ திருவள்ளுவரே எழுதியிருக்காருன்னு போய் பாருங்களேன், என்னென்னலாம் எழுதிட்டு இந்த மனுஷன் இதையும் எழுதியிருக்காரு அப்படின்னு தோணுது. ஆனால் இவங்க வந்து இவங்க மனசுக்குள்ளே அவங்க காதலன் காதலி வாழ்கிறாங்க, அதனால இவங்க சூடான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எரியுமோ. இவனுங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா நமக்குள்ளே எதுவும் இருக்கணும்ல, இல்லையே இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்களே. குறள் நோட் பண்ணிக்கோமா, 1143 ஒரு தடவை தாங்க பார்த்தோம், ஆனால் இந்த ஊர் பேசி பேசி இப்போ என்னமோ நாங்கள் ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஆகிட்டோம். ஆனால் பார்த்தது என்னவோ ஒரு தடவை தான், நான் மறைக்கணும்னு எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் ஆனால் அது தும்மல் மாதிரி வந்துடுது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதியிருக்காங்க. மறைப்பேன் மண் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும், வாட் டு ஐ டூ. பொதுவாக ஒரு புக்கு ரிவ்யூ பண்ணும்போது அந்த புக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத விட சேர்த்து நான் அந்த புக்கில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என் லைஃப்பில் சம்மந்தமாக என்ன நடந்துச்சு, இது எல்லாமே சேர்த்து தான் அந்த புக் ரிவ்யூவில் ஜென்ரலாக நான் பேசுவேன். இதே மாதிரி பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள் இல்லை வந்து கவிதைகள் இல்லை வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம சான்ஸ்கிரிட்டில் சொல்லணும் அப்படின்னா வேதங்கள் இல்லை வந்து மனுஸ்மிருதி ஸ்ருதி இது எல்லாமே பார்த்தோம்னா பல வருஷம் தாண்டி இப்போ வரைக்கும் அது இருக்குன்னா அப்போ எழுதுனது இப்போ வரைக்கும் வாழலை. நிறைய விஷயங்கள் சொல்லப்போனால் இந்த மேனுஸ்கிரிப்டில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மேனுஸ்கிரிப்டை காப்பி பண்ணி இதை நமக்கு புரியிற மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்து அது மூலமாக தான் இப்போ ஓகே இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ஸை அவங்க காப்பி பண்ணும்போது அப்படி காப்பி பண்ண விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் திருக்குறள். ஸோ அது எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே அந்த மேனுஸ்கிரிப்டை காப்பி பண்ணி பல பேர் உழைச்சிருக்காங்க. ஏன்னா இத்தனை 1000 வருஷம் தாண்டியும் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஒரு சின்ன குழந்தை வந்து திருக்குறளை சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதுக்கு போட்ட எஃபர்ட், நிறைய பேர் அதை காப்பி பண்ணது, ஒரு பனவொலியிலேருந்து இன்னொரு பனவொலிக்கு அதை வந்து காப்பி பண்ணது, அதையும் தாண்டி அந்த டிரான்ஸ்லேஷனில் என்ன விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு, இதில் இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத தமிழர்கள் மட்டும் கிடையாது ஆங்கிலேயர்களும் அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல பேரோட எஃபர்ட்டில் இப்போ நிறையா டிரான்ஸ்லேஷன்ஸ் திருக்குறளில் இருந்தாலுமே ஒரு பர்டிகுலரான ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைனா ஒரு சின்ன ஒரு நெரிடல் என்ன அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்லேட் பண்ணவங்க எல்லாருமே அவங்களுக்கு உகந்த விஷயங்களை இல்லை அவங்களுக்கு சரின்னு படுற விஷயங்கள் இல்லை சொன்னோடனே அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை நிறைய சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் இப்போ ஒரு பிரிட்டிஷ்காரங்க எழுதுகிறாங்க அப்படின்னா ஒரு தமிழ் வாக்கியம் எப்படி வந்து அவங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோங்கிறது அவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்டு வேர்பு அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும், நமக்கு அது அப்படி வேறு மாதிரி இருக்கும், சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வந்து வேர்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களோட புரிதலுக்கு இப்போ தான் அவங்களோட டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கை என்ன, தமிழர்களுடைய பண்பாடு என்ன, இது எல்லாம் புரிஞ்சு அவங்க எஃபர்ட் போட்டு எழுதினாலுமே அதில் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதையும் தாண்டி நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் முக்கியமாக பெரும்பாலானவங்க வந்து எல்லாமே ஆண்களாக இருந்ததுனால ஒரு ஆணோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க இது படித்தோடனே இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண விஷயங்கள், அதில் அவங்க என்ன தான் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு ஸ்காலராக இருந்தாலுமே அடிப்படையில் தான் ஒரு ஆண் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய இன்ஃப்ளூவன்ஸும் இதில் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பெண் இதை டிரான்ஸ்லேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எஃபர்ட்டு தான் வந்து மீனா கந்தசாமி அவர்கள் வந்து புக் ஆஃப் டிசையர் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் அந்த மூணு பாலில் எடுத்து இன்பத்து பால், திருக்குறளில் நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுக்காத அந்த ஒரு பால்,
இன்பத்து பாதை எடுத்து அவங்க சொல்கிறாங்க. காமசூத்ரா புக் வந்து ரிவ்யூ பண்ணும்போது நிறைய பேரோட கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சுன்னா, எங்க ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் இதுதான் உங்களுக்கு தெரியுமா, அதில் ஒருவேளை அவங்க இப்படி எழுதியிருப்பாங்க அப்படி எழுதியிருப்பாங்க. காமசூத்ரா அப்படிங்கிறது வந்து யாரும் எழுதி அதை காப்பி பண்ணப்பட்டது கிடையாது, அது வந்து சொல்வழியாக கேட்டு அதை எழுந்தாங்க. ஸோ நம்ம அந்த கேம் விளையாடுவோம்ல, ஒருத்தங்க சொல்லி ஒருத்தங்க சொல்லி ஒருத்தங்க சொல்லி ஒருத்தங்க சொல்லி, அந்த ஒரிஜினலாக சொன்னவங்க சொன்னது தான் இங்கே வரைக்கும் வந்திருக்காங்கிறது ஒரு கேள்வி, அந்த ஒரிஜினலாக சொன்னவங்க சொன்னது எல்லாமே சரியா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. இந்த ஒரு கேள்வியெலாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் ப்ராபப்ளி ஓகே இல்லை, நம்பர் ஒன் ஒருத்தங்க சொன்னது வந்து அப்படியே நம்பர் டென்னுக்கும் அது போய் சேரலை அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே சரி, ஓகே மொழிபெயர்ப்பில் எங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ரிச்சுவல்ஸ்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறோம்ல, அந்த ரிச்சுவல்ஸுங்கிறது ஒரு ஆக்ஷனாக இருக்குது, அந்த ஆக்ஷனில் இன்இக்வாலிட்டி இருக்கே, அது எப்படி வந்து இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்? இப்போ வரைக்கும் சிதம்பரத்தில் ஒரு முக்கியமான கோயிலில் தமிழில் பூஜை பண்ணக்கூடாது, சான்ஸ்கிரிட்டில் தான் பூஜை பண்ணணும், ஏன்னா காலங்காலமாக நாங்கள் அதான் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் சொல்லும்போது, காலங்காலமாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அது சரின்னு ஆயிடுமா? ஒரு பக்கம் வந்து இல்லைங்க, நாங்கள் அந்த ட்ரெடிஷனை வந்து வி ஹாவ் டு கீப் இட் அப்படின்னு அவங்க ஒரு எஃபர்ட் போடுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் காலம் எவ்வளோ மாறிடுச்சு, நிறைய விஷயங்கள் இப்போ சொன்னவங்களே வந்தால் கூட இல்லைங்க இப்போ மாறி இருக்கா தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்களே இறங்கினா கூட அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் ரொம்ப ரிஜிட்டாக அதை ஃபாலோ பண்ணும்போது, இங்கே தமிழ்நாட்டில் நான் ஒரு கடவுள்கிட்ட வேண்டணும், எனக்கு கடவுள் முன்னாடி ஒரு பூஜை பண்ணுங்கங்கும்போது எனக்கு புரியாத மொழியில் ஏன் பண்ணணும்னு ஒருத்தங்க கேள்வி கேட்கறதுலேயும் எந்த ஒரு தவறுமே கிடையாது இல்லையா? ஸோ இப்போ வரைக்கும் இது ஒரு பிரச்சனையாக போய்கிட்டே தான் இருக்குது. நானும் ஹிந்தி கற்றுக்கிட்டேன், ஹிந்தி தெரியாது போடா கிடையாது என்னோடய ஐடியாலஜி, ஹிந்தி நான் நார்த் போகும்போது எனக்கு ஹிந்தி பேசுறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் இங்கே நான் இருக்கும்போது எனக்கு ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து ஒரு கால் வருங்கும்போது, நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஒரு பேங்க்கில், அவங்க எனக்கு கால் பண்ணி ஹிந்தியில் பேசும்போது தான் எனக்கு கடுப்பு, கஸ்டமர் தான் நான், நோ யுவர் கஸ்டமர், அந்த கோவம் தான் வருதே தவிர எந்த லாங்குவேஜ்க்கும் நம்ம எகென்ஸ்ட் இல்லை. எங்கேயோ இருக்கிற நம்ம இங்கிலீஷை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எங்கேயோ இருக்க ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டே சமயம் இருக்குல்ல இது பாரு எவ்வளோ பொய்ட்டிக்காக இருக்கே அப்படின்னு சொல்கிறோம், தமிழ் சுத்த தமிழ் யாராவது பேசினா வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம், ஹிந்தியில் ஒரு சில பாட்டு கேட்கும்போது சூப்பராக இருக்குது, இது எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் என்ஜாய் தான் பண்ணணும் நம்ம, இதை ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்தில் பிளாஸ்டிக்னு ஒன்று கண்டுபிடிக்கல, அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கண்டே பிடிக்கல, வானத்தில் பறக்க முடியாது, ஒரு ஏரோப்ளேன் கிடையாது, இதெல்லாம் வரும்போது இந்த மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கிறோம். நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு ஒரு பவரோ இல்லை ஒரு ப்ரிவிலேஜோ ஒரு ரைட்டோ கொடுக்குற ஒரு மாற்றத்தை நான் வந்து விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை அப்படின்னு இருக்கிறது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி வருது. ஸோ இந்த திருக்குறள்லையுமே வந்து இவங்க இந்த காமத்து பால் பற்றி பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம காமசூத்திரத்தில் படித்தவங்க அதில் ஒரு கன்சென்ட் பற்றி ஒரு வார்த்தையே இல்லை, விமனை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையராக காமிச்சிருக்காங்க, அதாவது ஒரு பெண் மார்பகத்தை பற்றி பேசுகிறாங்க, அது சிறுசாக இருந்தா பெருசாக இருந்தான்னு பேசுகிறாங்க, எங்கேயுமே அந்த மனம் ஒத்து போகிறத பற்றி எதுவுமே பேசலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. பட் இங்கே திருக்குறளில் காமத்து பாலில் அவங்க எழுதியிருக்க அந்த டிரான்ஸ்லேஷனில் ஒரு சில இடங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அதில் வந்து ஏக்கங்கள் பற்றி இருக்குது, சண்டை போடுறது பற்றி இருக்குது, சண்டை போடுறது மாதிரி நடிக்கிறது பற்றி இருக்குது, அப்புறம் பார்வைகள் பற்றி இருக்குது, நானும் பற்றி இருக்குது, நம்ம காதலில் இப்போ வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் லெவல் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு சில மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மொமெண்ட்டை பற்றிலாம் அவ்வளோ அழகாக பொயட்டிக்காக அப்படிலாம் இருக்குது. எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் விக்கல் எடுத்தால் யாரோ ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னு நினச்சிப்போம் இல்லையா, ஆனால் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு தும்மலை பற்றி, ஓகேவா, அந்த தும்மல் தும்மினா யாரோ ஒருத்தங்க இவங்களை பற்றி நினைக்கிறாங்கன்னு அர்த்தமா. அப்போது அந்த பையன் வந்து தும்மலை வந்து அடக்கிப்பானான், அடக்கினோடனே அந்த பொண்ணு கேட்குமா, யாரோ உன்னை பற்றி நினைக்கிறத மறைக்கிறதுக்காக தானே இப்போ நீ தும்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்களாம். இந்த மாதிரி அந்த பொசசிவ்னஸ் பற்றி இதெல்லாம் வந்து ஒரு ரைட்டு ராங்குங்க மாதிரிலாம் இல்லை. அதாவது முதல்ல நம்மளுடைய திருக்குறளில் மூணு பாகமாக எடுத்து பார்க்கும்போது ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் பாகம் ஃபுல்லாக வேல்யூஸ் பற்றி இருக்குது, அறம் பற்றி இருக்குது, ரெண்டாவது ஃபுல்லாக பொருள் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் பற்றி இருக்குது, இது ரெண்டுமே ஹவு டு லிவ் எப்படி ஒரு வேல்யூவோடு இருக்கிறது, எப்படி இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி தவிர்க்கிறது, இது எல்லாம் ரெண்டாவது பக்கம் இருந்தால், மூணாவது பக்கம் ஹவு டு லவ் இல்லை, ஹவு டு ஹாவ் செக்ஸ் இல்லை, ராதர் ரெண்டு லவ்வர்ஸ் அவங்க லவ் பண்ணுறது, அவங்க பிரியறது, ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்துக்கிறது, பொறாமப்படுறது, தவிக்கிறது, ஒருத்தவங்க ஒருத்தங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த இமோஷன், இதை வந்து நீங்கள் தமிழோட மொத்த லிட்ரேச்சர் எடுத்தாலுமே அது எல்லாத்த விடவே பெருசு வந்து திருக்குறள். இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து
இட் இஸ் த சம் ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்தளவுக்கு வந்து திருக்குறளுக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் ரெண்டு லைனில் ரெண்டு லைன் அந்த மாதிரி கம்போஸ் பண்ணுறதும் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டி, அதில் அவ்வளோ கிராமர் இருக்குது. ஏன்னா அப்போ இருந்த அந்த கிளாசிக்கல் டெக்ஸ்டில் இது இத்தனையும் ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு இந்த ரெண்டு வரியில் இத்தனை விஷயத்தை சொல்ல வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அதை இத்தனை வருஷமாக நம்ம காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்கிறது, இப்போ வரைக்கும் ஒரு ஸ்கூலில் அதை படிக்க வைக்கிறது, இல்லை ஒரு டவுன் பஸ்ஸில் பார்க்கும்போது அந்த பஸ்ஸில் எழுதி வைக்கிறது, ஆட்டோக்கு பின்னாடி எழுதி வைக்கிறதுன்னு அதை வாழ வைக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு குட்டி குட்டி எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இவங்க அந்த பிராமணிக்கல் இதுக்கும் நம்மளுடைய தமிழ் இதுக்கும் சொல்கிற ஒரு வித்தியாசமான விஷயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து பிராமணத்தில் ஒரு எட்டர்னல் மேரேஜ்க்காக தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுவும் அந்த பூஜையெல்லாம் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா எக்காரணத்துக்கு ஒன்று பிரியக்கூடாது, இந்த மேரேஜ் ஷுட் லாஸ்ட் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிர்க்கிற எத்தனையோ பேர் தவிச்சிருக்க எத்தனையோ பேரும் இருந்திருப்பாங்க. பட் திருக்குறளில் ஒரு வரியை வந்து இவங்க கோட் பண்ணியிருந்தாங்க, அது என்னென்னா, உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரை தற்று அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அது என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்கு ஒத்து போகாமல் ஒருத்தங்களோட வாழ்கிறதுங்கிறது நம்ம வந்து நம்ம கூட ஒரு பாம்பை வச்சுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம காமசுத்தில் பார்த்த ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வீட்டு விட்டு வெளில பார்த்தா அந்த பொண்ணை உஷார் பண்ணக்கூடிய பொண்ணு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இதில் வந்து அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணுக்கான சேஃப்டிங்கிறது நீங்கள் கொடுக்குறது இல்லைங்க, ஒரு பொண்ணுக்கான சேஃப்டியே அவங்க அவங்கள வந்து ஸ்ட்ராங்காக்கிக்கிறது தான் அப்படின்னு அதுக்கும் ஒரு குரல் இருக்குது. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அதாவது அவங்கள நம்ம பார்த்துக்கிறத விட அவங்க அவங்களையே பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க எக்யூப்ட் ஆகிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சேஃப்டி அப்படின்னு சொல்லி அந்த குரல். கிட்டத்தட்ட 1959 ஒருத்தர் ஒரு புக்கு எழுதுறாரு, மறைந்து போன தமிழ் நூல்கள்னு. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நிறைய லிட்ரேச்சர்க்கெல்லாம் அதில் ரெஃபரன்ஸ் எழுதியிருப்பாங்கல்ல, இந்த புக்கில் அது இருக்குது அந்த புக்கில் எழுதியிருக்குன்னு. அப்படியே இவங்க கலெக்ட் பண்ண புக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, அதுவே வந்து கிட்டத்தட்ட 100 புக்ஸுக்கு மேலே இருந்திருக்கு. அதுவும் போயட்ரி இருக்குது, வார் போயட்ரி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து கிராமர் பற்றி இருந்திருக்கு, மியூசிக் பற்றி இருந்திருக்கு, இத்தனை இதுவும் காணும். சரி, இதெல்லாம் எப்படி போயிருக்கோம், இதுக்கான காரணங்கள் இருக்கும், அது அழிஞ்சதுக்கான காரணங்கள் இருக்கும். ஓகே, நேச்சுரல் கெலாமிட்டிஸ் உண்டு, அந்த மாதிரி அழிஞ்சதும் உண்டு. பட் இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் அவங்க கோட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு காம்படிஷன் மாதிரி இல்லை ஒரு ஒரு விஷயத்தை ஒரு பிலீஃப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த ஓலைகள்லாம் நீங்கள் வந்து ஆற்றுல ஆடி பெருக்கன்னைக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ சான்ஸ்கிரிட்டில் எழுந்த ஓலைகளும் இருக்குது, தமிழில் எழுந்த ஓலைகளும் இருக்குது. சான்ஸ்கிரிட் ஓலைகளுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் கவரிங் இருக்குது, தமிழுக்கு இது கிடையாது. ஸோ இதை நம்பி கூட்டம் கூட்டமாக அந்த ஓலைகளை தூக்கி ஆற்றுல போட்டவங்க எத்தனையோ பேர், அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சதா கிடைக்கலையான்னு தெரில. பட் நமக்கு நிறைய தமிழ் லிட்ரேச்சருக்கு சம்பந்தமான அந்த நூல்கள் அந்த ஓலைகள் அதை நம்ம இழந்திருக்கோம் இந்த மாதிரி இதில். இதையும் தாண்டி ஒரு சிலது மிஞ்சி இருந்தா, அது இந்த தமிழ் படிக்கிறவங்களுக்கு இதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை அவங்க பாதுகாக்காமல் விடுறது. இல்லை அப்படின்னா இன்னொரு ரிச்சுவல் இருக்கு இல்லையா, நம்ம பூஜைலாம் பண்ணும்போது அதில் அப்படி இந்த ஓலையத்துக்கு போடுறது, அதுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சார்ல்ஸ் கோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஃபோக்லோரிஸ்ட், அவர் வந்து திருக்குறளில் ஏர்லியஸ்ட் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆஃப் திருக்குறள், அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் ரொம்ப ஓப்பனாகவே, எதெல்லாம் பிராமின்ஸால் டெஸ்ட்ராய் பண்ண முடியலையோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து கலப்படம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்று, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழிக்கப்பட்டுச்சு, அழிக்கப்படாத விஷயங்களை இவங்களுடைய டிரான்ஸ்லேஷன் மூலமாகவும் இவங்களுடைய அடிஷன் மூலமாகவும் அது உண்மையான இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனோ இல்லை ஒரிஜினல் ஒர்க்கோ நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது எல்லாமே கண்டாமினேட்டட். திருக்குறளை செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் ஆப்வியஸ்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புளையோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜனையோ இல்லை ஒரு காஸ்டையோ புட் டவுன் பண்ணுங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயங்கள், இது வந்து அம்பேத்கருமே சொல்லியிருக்காரு. ஏன்னா சான்ஸ்கிரிட்டில் எழுதின விஷயங்களே அது டிரான்ஸ்லேட் ஆகி பல கைகள் தாண்டி வரும்போது அவங்கவுங்க யார் யாரெல்லாம் ரூல் பண்ணிருந்தாங்களோ அவங்கெல்லாம் அதை ஆட் பண்ணி தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆட் பண்ணி தான் அது அவ்வளோ தப்பாக இருக்குது. அதில் ஆட் பண்ணது ஒரு தவறு அப்படின்னா, அந்த ஆட் பண்ண விஷயத்தை இப்போ வரைக்கும் ஒரு ரூல் புக்காக வச்சு இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு மற்றவங்க மேலே திணிக்கிறது இன்னும் தப்பாக இருக்குது அப்படிங்கிறதா அம்பேத்கரும் சொல்லியிருந்தார். எல்லாத்தையும் படைத்த கடவுள் இவ்வளோ ஸ்பீஷீஸ்க்கு நடுவில் ஹியூமன் பீங்ஸை மட்டும் சூஸ் பண்ணி இந்தா உனக்கு இந்த கேஸ்ட், உனக்கு இந்த ரிலிஜன், இதை நீ மட்டும் வச்சுக்கோ, இதை தாண்டி இங்கே வந்து அடிச்சது இங்கே தாங்கி நீ வந்து விடாத அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதை கிரியேட் பண்ணவங்களே
கடவுள் தான் கிரியேட் பண்ணாருன்னு நம்புகிறவங்களுக்கு இதை தான் கிரியேட் பண்ணவங்களே இதை அவங்க பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை. அதாவதுங்க, காமத்து பால்னு சொல்லிட்டு அவர் அதில் சொல்கிறாரு, செக்ஸை விட சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா சொல்கிறேன். கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரியது. அதாவது அந்த திருத்தனமாக அந்த ஓரப்பார்வை இருக்குல்ல, செக்ஸை விட சூப்பரியா அப்படி சொல்லி எழுதியிருக்கு. நான் முன்னாடி சொன்ன ஐட்டம், யா நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்கா கால் தா நோக்கி மெல்ல நகும். அப்படின்னா என்னென்னா, நான் அவளை பார்க்கும்போது தரையை பார்க்குறான், நான் அந்த பக்கம் பார்க்கும்போது அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான். வாட் இஸ் திஸ் மேன்? இதெல்லாம் லவ் தானே, இது லவ் தானே ஜெஸ்ஸி அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது குறிப்பறிதல் அப்படிங்கிற இந்த சாப்டரில் வந்து எழுதியிருக்காங்க. அப்புறம் தி பிளஷர் ஆஃப் செக்ஸ், புணர்ச்சி மகிழ்தல், பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. அதாவது நோய்கள் நிறையா உண்டு, அதுக்கெல்லாம் மருந்து எங்கெங்கேயும் வந்து, ஆனால் அவள் காஸ் பண்ணுறாள் ஒரு நோய், அதுக்கு அவள் தான் மருந்து, அவள் தான் மருந்து, அவள் கிடைச்சாதான் எனக்கு சரியாகும். யூனோ தட் வீழும் இருவர்க்கு இனிதே பலியிடை போழப்படா முயக்கு. அதாவது ரெண்டு லவ்வர்ஸ் அப்படியே கட்டி அணைச்சிட்ருக்காங்க, அப்போ நடுவில் ஒரு காற்று கூட விட மாட்டாங்களாம். நோ, நாட் ஈவன் அ ப்ரீஸ். அதுதாங்க சூப்பர். அந்த ஒரு அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு அந்த காற்று வரும்ல, அதுவே வந்து ஒரு இன்ட்ரூஷனாக ரெண்டு பேரும் நடுவில், அது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஹூ இஸ் திஸ் கை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும், அப்படி ஒரு கட்டி அணைக்கிறது. இன் ப்ரைஸ் ஆஃப் அ பியூட்டி நலம்புனைந்துரைத்தல். இப்போ நம்ம இந்த ஃபேரன் லவ்லி ஆடு எல்லாம் முக்காவாசி கிரீம் மேட்ச்சில் காமிப்பாங்க, ரெண்டு பக்கம் முகம் வச்சுருப்பாங்களா, ஒரு பக்கம் முகத்தில் ஸ்பாட் எதுவுமே இருக்காது, பட் இன்னொரு பக்கம் முகத்தில், அதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ண முகத்தில் வந்து ஸ்பாட் எதுவுமே இருக்காது, இன்னொரு பக்கம் அப்படியே பள்ளமும் மேடுமா ஒரு மாதிரி அணிவுனா இருக்கும்ல, அது என்ன நம்ம சொல்கிறாரு, அது நிலாவோட சர்ஃபேஸ் மாதிரி இல்லை, வேந்துட்டேன் அங்கே. அருவாய் நிறந்த அவர் மதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து அப்படின்னு சொல்லி அது எழுதி அப்படின்னு ஆயிட்டு நான் அடுத்த குரல்லே போட்டிருக்காரு. என்ன தெரியுமா, 1118வது குரலில், என்னென்னா, உனக்கு என்னோடய ஆள் மாதிரி, என்னோடய லவ்வர் மாதிரி உனக்கு வந்து உன் ஃபேஸ் இருக்குன்னா வாழ்ந்துட்டு போ நிலா, வாழ்ந்துட்டு போ, உனக்கு ஏன் என்னோடய கேர்ள் அளவுக்கு, இஃப் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், இஃப் யூ திங்க் யூ பியூட்டிஃபுல், எஸ் லிவ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. இப்படி இப்படி இன் ப்ரைஸ் ஆஃப் லவ் மந்த், இவ்வளோ தான். இந்த காமம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது, இப்படி எழுதிருந்தால் நல்லா வந்திருக்கும். இது எனக்கு இதுதான், நான் வந்து இப்போ சொன்னால் இது கிரிஞ்சுன்ட்ருப்பாங்க சரியா, ஆனால் வந்து இது அப்போவே ஒரு எழுதிட்டார். இன்ஸ் அதாவது இவங்க வந்து இவங்க மனசுக்குள்ளே அவங்க காதலன் காதலி வாழ்கிறாங்க, அதனால அவங்க சூடான சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எரியுமா. இங்கே ரெண்டு பேரும் இப்படி பண்ணுறாங்க, அது உங்களுக்கு தெரியாது. நெஞ்சத்தார் காதல வராக செய்வதுண்டல் அஞ்சதும் வேப்பா கரிந்து. அதுதான் அதுக்கு இதுவான், இதுக்காக நம்ம இந்த தமிழ் கற்றுக்கணும் போல என்னென்ன எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அலரறி உறுத்தல், ஓகேவா, அதாவது லெசன்ஸ் ஃப்ரம் காசிப். இது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச அப்போ வந்து இந்த எல்லோ பேஜஸ்லாம் கிடையாது, எல்லோ ஜேர்னலிசம் எஸ்பெஷலி கிடையாது. ஸோ இந்த ஊர் மக்கள் பேசுகிறதுன்னு இருக்குல்ல, அதுதான் இவங்க வந்து எழுந்துறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பார்த்துக்கிறத வச்சு ஊர் மக்கள் தெரிஞ்சுள்ளே அந்த மாதிரி அதை பேசுகிறத பற்றி, அந்த காசிப்க்கு பயந்து இவங்க பண்ணுற விஷயங்கள் அதை பற்றி ஒரு சாப்டர். இவனுங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா நமக்குள்ளே எதோ ஒன்று இருக்கணும்ல, இல்லையே, இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்களே, இல்லையே, அதை வந்து எழுதியிருக்காங்க. உராதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்றென்ன நிறுத்து அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. குரல் நோட் பண்ணிக்கோமா, 1143. ஒரு தடவை தாங்க பார்த்தோம், ஆனால் இந்த ஊர் பேசி பேசி இப்போ என்னமோ நாங்கள் ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஆகிட்டோம். ஆனால் பார்த்தது என்னவோ ஒரு தடவை தான், இப்போ ஒரு தடவை பார்த்து நம்மளே மச்சான் பார்த்துட்டா மச்சான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இப்போ காலேஜ் நடக்கிற மாதிரி. அப்போ என்ன பெருசாக அவங்களுக்கெல்லாம் பொழுதுபோக்கு வந்துருந்தாலும் பார்த்துருந்துருப்பாங்க, ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, யார் யாரை பார்க்குறாங்கன்னு. ஸோ அதை பற்றி கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. அது ஏன் பாம்புலாம் வருதுன்னா, ஒரு பாம்பு நிலாவை முழுங்குற அளவுக்கு இப்போ அது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு, ஆனால் நம்ம பார்த்தது என்னமோ ஒரு நாள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. அது பிரிவாற்றாமை, அதாவது அந்த பிரிதலை தாங்க முடியாமல் அதுக்கு ஒரு இதை எழுதியிருந்தாங்க. ஜென்ரலாக நம்ம லவ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல,
நம்ம லவ் பண்ணுவோம், பயங்கரமாக நம்பியிருப்போம், செம்மையாக நம்ம ஃபீல் வந்திருக்கோம். அவங்க போகும்போது நமக்கு ஒரு டவுட் வரும், இப்போ நம்ம நம்பினது தப்பா, நான் நம்ப தானே செஞ்சேன், அது ஒரு தப்பா, அதுக்கு ஒரு குரல் இருக்கு. 1954 அலித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேதியாருக்கு உண்டோ தவறு. அதாவது அவனை வி மேட் லவ், லைக் வந்து பயங்கரமாக லவ் பண்ண வச்சான், எனக்கு ஒரு பயங்கர எனர்ஜிலாம் கொடுத்தான், சூப்பராக பேசினான், எல்லாம் பண்ணான், அப்புறம் வந்து அவன் போயிட்டான், இப்போ அவன் வார்த்தைகள்லாம் நம்பினது ஒரு தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரைட்டான கேள்வி தானே? என் கண்ணு தான் அவனை பார்த்துச்சு, இப்போ எதுக்கு அழுது? நீ தானே பார்த்த, வை ஆர் யூ கிரைங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. தெரிந்துணரா நோக்கிய உன் கண், பரிந்துணரா பைதல் உழைப்பது எவன், என்ன எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. தொடியொடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் என கூறல் நொந்து. அவன் விட்டுட்டு போனதை விட நீங்க அவனை திட்டுறது எனக்கு வலிக்குது. அந்த மாதிரி பிரியங்கா வந்து சொல்லிப்பாரு, அப்படி சொல்லாதீங்க அப்படின்றப்பா பிரியங்கா வந்து. அப்புறம் தன்னோட ஹார்ட்டே ட்ரைட்டர்னு சொல்கிற மாதிரி அது ஒரு சாப்டரேவான். ஓகேவா? அது என்னென்னா, அவன்கிட்ட லவ் இல்லை, இல்லை அவன் நினச்சி உருகிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எப்படின்னு அவனை பார்த்து கேட்பாங்கல்ல, அதுக்கும் ஒரு குரல் இருக்கு. காதல் அவரில ராகணி நோவது பேதைமை வாழிய நெஞ்சு. இது ஒரு பேதைமை பைத்தியமே அப்படிங்கிறாங்க. என்னென்ன நீ இப்படி அடுத்த குரல் இதே தான், ஆமாம் இப்படி இங்கே உட்காந்து இப்படி நொந்து நொந்து அழுதுட்டுருக்கியே, அவனுக்கு தான் இறக்க இல்லைன்னு தெரியுமா தெரியாது அவனுக்கு, அவன் மனசில் எட்ட இல்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு அடுத்த ஒரு குரல். இருந்துள்ளி என்பறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கண் இல், இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் தானே. பொறுத்தவங்க மேலே நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, மறைக்க ட்ரை பண்ணணும், அதை தாண்டி ஒன்று காமிச்சோம்ல, அதுக்கு இவங்க எதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இப்படி தான் நினச்சேன், நான் மறைக்கணும்னு எவ்வளோ எஃபர்ட் போட்டேன், ஆனால் அது தும்மல் மாதிரி வந்துடுது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதியிருக்காங்க. மறைப்பேன் மண் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும், வாட் டு ஐ டூ அப்படிங்கிற மாதிரி அதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது நமக்கு தெரியல, நமக்கு ஏதாவது பயங்கர சண்டை இருக்கும், ஏ நீங்கள் இது கேட்குறேன் அவங்ககிட்ட இது கேட்க விட மாட்டேன், அது எப்படி அவள் பண்ணலாம் அப்படிப்போம், நேரில் பார்த்தேன் ஹலோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து பயங்கரம், சரி ஓகே ஓகே பேபிமா அப்படின்னு சொல்லி மாறிடுவோம்ல. அதையும் எழுதி வச்சிருக்காங்க. புலப்பல் என சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு, அதை பார்த்தோன்னே நெஞ்ச கொஞ்சம் அப்படின்றிச்சு அப்படிங்கிறனால அப்படி ஆயிடுச்சு. அண்ட் இந்த புக்கில் வந்து மீனா கந்தசாமி வந்து இதில் ஒரு பாசிட்டிவாக சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருக்குறளில் காமத்து பாலில் விமன் டிசையர்ஸ் பற்றியும் எழுதியிருக்காங்க. அதுக்கு ஒரு குரல் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா, ஒரு நாள் யாழ் திரும்ப வருவாயா, அவனோட நான் வந்து குடிப்பேன், என்ஜாய் பண்ணுவேன், அவனை முழுசாக ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ஐ ஷல் டிவோர் அண்ட் என்ஜாய் ஹிம், என்னோட அந்த லவ் சிக்னஸ்க்கான அந்த தாகம் தீர தீர ஐம் கோயிங் டு என்ஜாய் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். வருகமன் கொண்கண் ஒரு நாள் புருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் இதில் மொத்தம் வந்து 25 சாப்டர்ஸ் இருக்குது அண்ட் வந்து 250 குரல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் தான் சொல்ல முடியாது, பட் வந்து மீனா கந்தசாமி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அந்த ஒவ்வொரு குரலுக்கும் வந்து டிரான்ஸ்லேஷன் பார்த்து 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 பண்ணியிருக்காங்க. பட் சம்வேர் த புக் ஆஃப் டிசையர் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து, அதுதான் புக்கோட கவரு, புக்கு இங்கே இருக்குது, இதோடய ட்ரெஸ் அங்கே இருக்குது. ஸோ அதனால் காமத்துப்பால் பற்றின டிரான்ஸ்லேஷன்ஸ் அந்த ஒவ்வொரு குரலுக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் அப்படின்னா த புக் ஆஃப் டிசையர் பை மீனா கந்தசாமி, அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது, நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சப்போஸ் வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், பட் அக்ரி டு டிஸ்அக்ரி. ஸோ ஸோ த புக் ஷோ டாட் இன் விசிட் பண்ணிங்க அப்படின்னா, இதே மாதிரி நிறைய புக் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம், ஜானர் வைஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நினச்சேன். ஸோ அதை நீங்கள் விசிட் பண்ணுங்கள், விசிட் பண்ணி அந்த புக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், இல்லை வந்து அதை வாங்கி படிக்கலாம், இல்லை பாட்காஸ்ட்டாக கேட்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, த புக் ஷோ கூடிய எக்ஸ்க்ளூசிவான பாட்காஸ்ட் ஸ்பாடிஃபைல இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? எங்கேயும் நீங்கள் வேறு புக் சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். த புக் ஷோ டாட் இன் விசிட் பண்ணுங்கள், எல்லா ஆப்ஷன்ஸும் அங்கே இருக்குது. ஓகே, பாய். Thank you.